ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பு குக்கிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சட்னி வகைகள். என்ன சட்னி வகைகள்லாம் மருத்துவ குணமுள்ள சட்னி வகைகள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதில் என்ன வகையான சட்னினா வெத்தலை சட்னி பார்க்க போகிறோம். இப்போ வெத்தலையை வந்து அஞ்சு வெத்தலையை வந்து நல்லா கழுவி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், காம்பு இல்லாமல். நெக்ஸ்ட் இதில் ஒரு குத்து கருவேப்பிலை, இதில் ஒரு காஞ்சி மிளகாய் எடுத்தேன். ஏன் நான் ஒரு காஞ்சி மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன்னா வெத்தலையே வந்து காரத்தன்மை இருக்கும், அதனால தான் ஒரு காஞ்சி மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இதுவே நீங்கள் இந்த வெத்தலை சட்னி வந்து சின்ன பசங்களை கொடுக்குறீங்கன்னா அந்த ஒரு காஞ்சி மிளகாய் கூட தேவையில்லை, இது ஒரு சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான். நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சீரகம், நாலு பல் பூண்டு, ஒரு சின்ன எலுமிச்சப்பழ தூண்டு எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து தேங்காவை வறுத்து வச்சிருக்கேன். நம்ம ஏன் தேங்காய் வறுத்து யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு ரொம்ப நாள் இந்த சட்னி கெடாமல் இருக்கும். நம்ம எங்கேயாவது ஊருக்குனா போகணும், டிராவலிங் ரெண்டு நாள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம்னா இந்த சட்னி நம்ம அரைச்சி கொண்டு போகலாம். இது நல்லா ஜீரணத்துக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதுக்காக நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி உடச்சுக்கல் எடுத்து வச்சிருக்கேன். இதோட வந்து நம்ம நெய் உப்பு சேர்க்க போகிறோம். இது எப்படி செய்யறதுன்ட்டு வந்து இப்போ எங்கள் அத்தை செஞ்சு கட்ட போகிறாங்க, வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு இரும்பு சட்டி வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த சட்டி இருக்கோ அந்த சட்டி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய். இப்போ வந்து எங்கள் அத்தை ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா அந்த வெத்தலையோட ஃப்ளேவர் வந்து கட்டுப்படுத்தி நெய் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக இப்போ நெய் சூடாயிடுச்சு. இப்போ நெய் சூடாயிடுச்சு, இப்போ வெத்தலையை ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை. நெய் இல்லைனா என்ன கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் நெய்யில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெய்யும் வந்து உங்களுக்கு குளிர்ச்சி நம்ம உடம்புக்கு, அதுக்காக நம்ம நெய் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா வதக்குங்க. இதில் நல்லா வதக்கிறதுல தான் இந்த சட்னிக்கு டேஸ்ட்டு. எவ்வளோக்கு நல்லா வதக்குறீங்களோ அவ்வளோக்கு டேஸ்ட்டு. தீ நல்லா சிம் பண்ணிக்கோங்க. என்ன சூடாக இருக்கோ தீ ஃபுல்லாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தீயை ஃபுல்லாக சிம் பண்ணிக்கோங்க. இப்போ வெத்தலையும் கருவேப்பிலோட ஃப்ளேவரும் இப்போ நெய்யில் சேர்ந்து சூப்பராக வருது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சீரகம், ஒரு டீஸ்பூன் சீரகம் நம்ம எடுத்து வச்சிருக்கதான் பண்ணுறோம். பூண்டு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், எல்லாமே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா ஃப்ளேவர் வந்தோடனே நம்ம எல்லாம் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பூண்டு எல்லாமே நல்லா சேர்ந்து எல்லாம் ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காய் ஆட் பண்ணுறோம். நீங்கள் இப்போ வறுத்து வச்ச தேங்காய் இல்லைனா நீங்கள் வந்து பச்சை தேங்காவே ஆட் பண்ணிக்கலாம். அதான் பச்சை தேங்காய் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே இது பண்ணிக்கோ. நீங்கள் ட்ராவலிங் பர்பஸ்க்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஆறினோடனே எப்படி மிக்ஸில் போட்டால் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து வதக்க வச்சுருந்த எல்லா பொருளும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருந்த உடச்சக்கல்ல வந்து இப்போ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆறின இது இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறோம். இப்ப இதுல வந்து உடச்சுக்கல்லையும் நம்ம வதக்கி வச்சத பொருளையும் ஆட் பண்ணிருக்கோம். இதோட கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சப்பழம் எடுத்து வச்சோம்ல அதையும் லைட்டா பிழிஞ்சிட்டு நம்ம மிக்ஸில போட்டு நல்லா அரைக்க போறோம். வதைய சேர்க்காதீங்க, வதைய சேர்த்தீங்கன்னா கசந்துரும். எடுத்தோம் எப்படியும் மிஸ் ஆகி இதுல வந்துருக்கு. இப்ப வந்து நம்ம மிக்ஸில போட்டு அரைக்க போறோம். இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா வந்து வெத்தலையை பொடி பண்ணி வச்சாச்சு. இதில் வந்து நீங்கள் எங்கேயாவது ஊருக்கு போகும்போது ஒரு பாக்ஸில் எடுத்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கெட்டும் போகாது. ஒரு வாரம் ஆனாலும் இது வந்து கெட்டு போகாது. பொடி பண்ணி வச்சுக்கிட்டா கூட எப்போது உங்களுக்கு செமிக்கலன்னா இது ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா போதும், நல்லா செமிச்சிரும். அந்த காலத்தில் வந்து எங்கள் அத்தைக்கு வந்து அவங்க அம்மா செஞ்சு கொடுத்தனால பாரம்பரியமாக இப்போ எங்கள் அத்தை வந்து எனக்கு செஞ்சு காமிச்சிருக்காங்க. இப்போ நான் வந்து நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து நான் இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா சட்னி மாதிரி அரைச்சிக்க போகிறேன். இது வந்து வெத்தலை சட்னி, இது வந்து கற்பூரவல்லி சட்னி, இது வந்து வெத்தலை பொடி. இப்போ வந்து நாங்கள் இட்லி தான் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் இட்லியோடு அதை சாப்பிட போகிறோம். வெத்தலையோட நல்குணங்கள் என்னதுன்னா நம்மளுக்கு வந்து சளி பிடிச்சிருச்சுன்னா இல்லை ஜுரம் வரப்போகுது அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வெத்தலையை வந்து நல்லா பொடி பண்ணி இந்த மாதிரி நான் செஞ்சு காமிச்சிருக்கோம், அதேமாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். வீட்டில் வந்து சும்மா நிறைய வெத்தலை, சாமி ரூமில் வைக்கிற வெத்தலை, அதுக்கப்புறம் கல்யாண வீட்டுக்கு போனால் அந்த மாதிரி வெத்தலைலாம் வரும். அந்த மாதிரி வெத்தலை காஞ்சி போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நல்லா லைட்டாக நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். டக்குன்னு வந்து யாருக்கும் ஏதாட்டும் செமிக்கலை அந்த மாதிரி ஆயிடுச்சுனா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டா போதும், உங்களுக்கு வந்து நல்லா செமிச்சிரும். உங்களுக்கு ஜீரண சக்திக்கும் ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு வந்து புளிப்பு அந்த மாதிரி இருக்கும், அதுக்கும் வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் நம்ம பூண்டு சீரகம் எல்லாமே சேர்க்கனாலும் இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது கற்பூரவல்லியும் வந்து சளிக்கு வந்து ரொம்ப நல்லது. அதனால வந்து கற்பூரவல்லி இலை வந்து சும்மாவே சாப்பிட்டா நல்லதான், ஆனால் சின்ன பசங்க வந்து சும்மா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக நீங்கள் இந்த மாதிரி துவையல் அரைச்சி கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு வந்து இது வந்து வெத்தலையும் கற்பூரவல்லியும்
பருப்புலையும் யாருக்கும் தெரியவே தெரியாது. நீங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா சட்னி செய்யறனா இந்த மாதிரி சட்னி செஞ்சு அசத்துங்க, அவங்களால கண்டே பிடிக்க முடியாது. நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிறீங்க. தேங்க்யூ.